மல்டிப்ளிகேஷனை நம்ம எப்படிலாம் நினைக்கலாம்ப்பா? ஸ்கிப் கவுண்டிங் தெரிஞ்சிச்சு இல்லை? ஒன்று விட்டு 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 என்ன ஸ்கிப் கவுண்ட் பண்ணால் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்குது. சரி, இன்னொரு சரி, 4 × 4 × 2 ஒரு நம்பர் எடுத்துப்போமா? சரி, பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். எப்படி பார்க்கணும் இதை? 4 groups of 2 இருக்க மாதிரி பார்க்கணும். அதாவது ஒரு குரூப்பு, ரெண்டு குரூப்பு, மூணு குரூப்பு, நாலு குரூப்பு. ஒரு குரூப் நா ஒரு நாலு குரூப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை டாட் இருக்கணும்? ரெண்டு சர்க்கிள் போட்டுப்போம். ஒவ்வொன்றுத்துலேயும் ரெண்டு சர்க்கிள் இருக்கும். இதுதான்ப்பா 4 × 2. 4 × 2னு பார்த்துட்டு இந்த நாலு டப்பாலையும் ஆளுக்கு ரெண்டு இருக்க மாதிரி பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சூப்பராக. சரி, 4 2 ஆடிஷன் தான் 4 × 2. அதாவது ரெண்டு நாலு தடவை போடு, அவ்வளோதான். 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8. 8ங்கிறத சிம்பிளாக எண்ணுறதுக்கு ஒரு வழிப்பா மல்டிப்ளிகேஷன். இல்லைன்னா நான் சும்மா போய் ஒவ்வொரு முட்டை மேலேயும் கை வச்சு எண்ணிருக்கலாம். அது ஒரு 1000 இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இந்த புது விதமான ஒரு கிராஸ் சொல்லித்தரோம், 4 × 2 சொல்லித்தரோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்? இந்த ஐடியாவை நம்பர் லைனில் போடலாம். நம்ம இந்த நம்பர் லைன் பார்த்துருக்கோம்ல, சரியா? 4 × 2 போட போகிறேன். அதாவது 1 × 2, 2 × 2, 3 × 3 2, 4 × 2. ரெண்டு ரெண்டாக தாண்டணும். எத்தனை தடவை தாண்டணும் வாத்தியாரே? 4 தடவை தாண்டணும். அதனால் நம்ம எங்கே போய் முடிஞ்சோம்? 5 போய் 8ல் முடிஞ்சோம். அதுதான் ஆன்சர் நமக்கு. ஞாபகம் இருக்கா? 4 × 2 என்ன சொன்னோம்? 8. அதாவது 2 + 2 + 2 + 2 = 8. யூ ஜம்ப் 2. ஸ்கிப் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க. சரி, நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? ஏதோ 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 ஒன்று நான் வரைஞ்சேனாக்கா இது எந்த மல்டிப்ளிகேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இப்படி குதிக்க போகிறேன். 1 2 சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன மல்டிப்ளிகேஷன் இது? 3 டாயிங். இன்னொரு தடவை. அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. ஏன் இப்படி குதிக்கிறேன்? இது என்ன மல்டிப்ளிகேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு. சூப்பர். இது என்னது? 0 to 4 போயிட்டோம். எத்தனை தடவை? 16 20. எத்தனை தடவை குதிச்சுருக்கோம்? 4 நாளாக தாண்டியிருக்கோம். ஆனால் 5 தடவை குதிச்சுருக்கோம், கரெக்டா? ஒரு குதியில் 4 தாண்டுறோம். ஆனால் எத்தனை தடவை குதிச்சுருக்கோம்? 5 தடவை குதிச்சுருக்கோம்ப்பா. சூப்பர்ப்பா. நம்பர் லைனில் 5 × 4. 5 × 4 ஆன்சர் என்ன வருது? அடடே, 20. இப்படி கூட பார்க்கலாமா? கூறு கூறாக பிரித்தாலும் மல்டிப்ளிகேஷனு, நம்பர் லைனில் குதித்தாலும் மல்டிப்ளிகேஷனு. நல்ல விஷயம்ல. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்றது தெரிஞ்சிச்சு இல்லை இப்போது? சரி, 4 தடவை 5 தடவை 4 ஆட் பண்ணாலும் 20 வருங்கிறத காட்டுறது தான் இந்த வீடியோ, சரியா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். அதோட அப்படியே சாலிடாக நமக்கு மனசில் வாங்கிடும். சரி, இப்போது என்ன நடக்க போகுது? 7 × 3. சரி, 7 × 3 என் மனசுலே இருக்க ஆன்சர், 21. ஆனால் உங்களுக்கும் வரும் கொஞ்ச நாளில். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி வந்து 7 தடவை குதிக்கலாம் 3 3ன்னு பார்ப்பீங்க. 1 2 3 21 முடியும்னு என் மனசு சொல்லுது. 4 5 6 இன்னும் 1 தடவை போனோன்னா 7. கரெக்டாக 21 முடிஞ்சுதுப்பா. 7 3 21. சூப்பர் இல்லை? 7 3 = 21. அருமை. உங்களுக்கு இப்போ மல்டிப்ளிகேஷன் நம்பர் லைன்லேயும் தெரியும், கூறு கூறாக பிரித்து போட்டும் தெரியும். மல்டிப்ளிகேஷனுங்கிறது இந்த கிராஸ் சிம்பிளை காட்டுறது, எத்தனை கூறு எத்தனை குதி, ஓகேவா? சரி, இப்போது 3 × 7 என்ன ஆகும்? 7 × 3 பார்த்துட்டோம். 7 ½, 7 குதி குதிக்கிறோம். ஆனால் 3 தடவை தான் குதிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3 × 7. 7 × 3 பார்த்துட்டோம். 3 × 7 பார்த்தா 1 2 3. 7 7 3 தடவை வந்தோன்னா அதே 21 வரும்ப்பா. என்ன மேஜிக் இது மேத்தமேட்டிக்ஸில்? இல்லை, இப்படி போனாலும் வருது ஒரே நம்பரு, இப்படி போனாலும் ஒரே நம்பர். இதனால தான் 7 × 3 சேம் ஆஸ் 3 × 7, தட் இஸ் ஈக்குவல் டு 21.